ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவை குக்கிங்கில் ஒரு கிறிஸ்பியான மிக்சர் தான் பண்ண போகிறோம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு தேவையான பற்றியும் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓமத்தை ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணி மட்டும் வடிகட்டியால் வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு இடியாப்பம் கட்டையில் புழிஞ்சிக்கலாம். மாவு சேர்த்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டுக்கிட்டு புழிஞ்சு சுற்றி விட்டுக்கிட்டு நல்லா கிறிஸ்பியான உடனே பெரட்டி போட்டு பின்னாடி வெந்த உடனே எடுத்துடலாம். நம்மளோட ஓமப்பொடி தயாராகிடுச்சு. அடுத்தது காரம்பொடி தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 5 தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சோடா உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெய் சூடான உடனே பூண்டு கரண்டியை வச்சு நம்ம அந்த மாவு சேர்த்து லைட்டாக அட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்த உடனே எடுத்து வச்சிடலாம். பச்சை வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, கருவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெய் சூடான உடனே பச்சை வேர்க்கடலையை பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரியையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிற மணிக்காரம்புந்தி, ஓமப்பொடி, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த முந்திரி, வறுத்த கருவேப்பிலை, வறுத்த பொட்டுக்கடல எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஓமப்பொடியும் சேர்த்து மணிக்காரம்புந்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மிக்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லாங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொன்ன அளவுகளோ உங்களுக்கு சரியாக புரியலைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.